பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம சந்தோஷ் மாப்பிளைய வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் தான் நிக்கிதாவை கொலை பண்ணேன்னு பழி ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அவர் மட்டும் வெளியே வந்துட்டாருன்னா பார்வதிக்கு மேல இருக்கிற கோபம் போய் திரும்பவும் பழைய மாதிரியே உங்ககிட்ட பேசுவார்ல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வீங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். நான் தான் நிக்கிதாவை கொலை பண்ணேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். டேய் கட்டரும்பு, என்னடா உளறிட்டு இருக்க? மலரு, நான் உளறல, உண்மையதான் சொல்றேன். இந்த பழியை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்ல. மனசார உனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு நினைச்சு நான் சந்தோஷமா தான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். நீயும் பார்வதியும் ஒத்துமையா பழைய மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். நாளைக்கே நான் போய் போலீஸ்ல சரண்டராக தான் போறேன். அது மட்டும் இல்ல, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் அந்த நிக்கிதாவை கொலை பண்ணது நான் தானு வாக்கு மூலம் தரதுக்கும் தயாரா தான் இருக்கேன். கட்டெரும்பு, நீ இப்படி எல்லாம் பேசுறத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீ இந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை எனக்காக பண்றதுக்கு நான் அப்படி உனக்கு எதுவுமே பண்ணல. நீ என் வீட்டுக்கு வரும்போது வேணா ஒரு ஆதரவு இல்லாதவனா இருந்திருக்கலாம், ஆனா நீ என்கிட்ட வந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் என் மனசுல உன்ன ஒரு ஆதரவு இல்லாதவனா நான் நினைச்சதே இல்ல. ஒரு நொடி கூட எனக்கு அந்த ஞாபகம் கூட வந்ததில்ல. ஏன்னா நான் உண்மையாவே எங்க குடும்பத்துல ஒரு ஆளா என் கூட பிறந்தவனாதான் நான் உன்ன நினைச்சிட்டு இருக்கேன். பார்வதி அக்கா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவு பாசத்தை நான் உண்மையிலயும் வச்சிருக்கேன். ஆனா நான் தான் அப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ அதுக்கும் மேல என் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கேன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, ரத்த சொந்தமாவே இருந்தாலும் கூட இப்படி ஒரு தியாகத்தை பண்றதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கல, ஆனா உன்ன மாதிரி நல்ல மனுஷனை சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் கர்வமாவும் இருக்கு. ஆனா நான் உன்னோட இந்த முடிவை சத்தியமா ஏத்துக்கவே மாட்டேன். டே கட்டெரும்பு, பார்வதி அக்காவை பிரிஞ்சு நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் உண்மைதான். அவ கூட சேரணும்னு நான் ஒவ்வொரு நொடியும் பரிதவிச்சுட்டு இருக்கேன், ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக எல்லாம் உன்னை என்னால பலியாக்க முடியாது. நீ எதுவும் பேச வேண்டாம். என் அக்கா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீயும் எனக்கு முக்கியம். எதுக்காகவும் உன்னால விட்டு கொடுக்க முடியாது. இல்ல மலரு, நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னதுதான் செய்ய போறேன். போடா, போ, போய் பண்ணு, போ. ஏற்கனவே என் புருஷன் அர்ஜுனை காப்பாத்துறதுக்காக சந்தோஷ் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு என் அக்கா சொன்னது உண்மைதான்னு நீ இப்போ நிரூபிக்க போற, அதுதானே? என்ன என்ன பாக்குற? இப்போ நீ போய் சரண்டரானா என்ன நடக்கும்? என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை பழி ஏத்துக்க வச்சிட்டேன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அந்த பழி என் மேல விழணும்னா நீ தாராளமா போய் சரண்டர் ஆகு. போ. காலம் பூரா என்னாலதான் நீ ஜெயிலுக்கு போனேன்னு நான் குற்ற உணர்ச்சியோட வாழணும்ல. டே கட்டெரும்பு, வேணாண்டா. நீ எனக்காக இத பண்ணணும்னு நினைச்சதே எனக்கு போதும். சந்தோஷ் மாமாவ நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம்டா, நீ கவலைப்படாத. அர்ஜுனும் நானும் இருக்கோம்ல, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இருக்குல்ல? இருக்கு மலரு. ஆனா நம்பிக்கை இருக்குன்னா உன்னோட இந்த முடிவை மறந்துட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்கு. மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். போன் சொல்றேன்ல.
கூட இவனை என்னமோ நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு பாசக்காரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மலர். எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மலர். நான் இவ்வளவு நேரம் உன்னை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன், நீ ரொம்ப பயந்துட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடான்னா, நீ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தைரியமா இருக்குன்னு அனுப்புற. அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நீயும் இருக்கணும். உங்க எல்லாருடைய நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேன், சரியா?